அன்பான குழந்தைகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குழந்தைங்களா? வெரி குட், நல்லா இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நாம புதிய ஒரு பாடத்துக்கு போக போறோம். இதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? வாசிப்போம் வரைவோம் என்ற பாடத்தின் வாயிலாக கேரள நிலப்படத்தை வரைவதற்கும் வாசிப்பதற்கும் நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? இன்னைக்கு நாம அடுத்த பாடம் இந்தியாவின் வாயிலாக. இந்த பாடத்துல இந்தியாவின் மாநிலங்களை பத்தி நாம படிக்க போறோம். பாரதம் என்ற என் நாட்டின் மாநிலங்களை கூறிடுவேன். பாரதம் என்ற என் நாட்டின் மாநிலங்களை கூறிடுவேன். வடக்கு ஜம்மு காஷ்மீர் பயணிகளின் கனவுலகம். தென்கோடியில் தமிழ்நாடு பொங்கல் விழாவின் நாடாகும். பாரதம் என்ற என் நாட்டின் மாநிலங்களை கூறிடுவேன். கிழக்கே அருணாச்சல் பிரதேசம் சிவப்பு மலையின் நாடாகும். காந்தி பிறந்ததர் குஜராத்தி மேற்கு முனையின் எல்லையாம். பாரதம் என்ற என் நாட்டின் மாநிலங்களை கூறிடுவேன். பாரதம் என்ற என் நாட்டின் மாநிலங்களை கூறிடுவேன். குழந்தைங்களா, இந்த பாட்டை கேட்டீங்களா? இந்த பாட்டுல எதை பத்தி சொல்லிருக்காங்க? பாரதம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா? பாரதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுதா? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு விளையாட்டுகள் பார்க்க பிடிக்குமா? பிடிக்கும் இல்லையா? என்ன விளையாட்டு பார்க்க பிடிக்கும்? டிவில எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்போம்ல, என்ன விளையாட்டு பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்கும் இல்லையா? சரி, கிரிக்கெட் விளையாடும் போது நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்குவோம்? யார் ஜெயிக்கணும்னு வேண்டிக்குவோம்? ஓ, தோனி ஜெயிக்கணும்னு வேண்டிக்குவோம் இல்லையா? சரி, தோனி அவர் யாரு? நம்ம சொந்தமா இல்ல நமக்கு தெரிஞ்சவரா? நம்மளுடைய நண்பரா? இல்ல. ஆனா அவர் யாரு? நம்மளுடைய நாட்டுக்காக விளையாடக்கூடிய ஒரு வீரர் இல்லையா? நம்முடைய நாடு எது அப்போ? இந்தியா. வெரி குட். நமது இந்திய நாட்டை தான் நாம பாரதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாடல்ல என்னென்ன சொல்லிருக்காங்க பாருங்க. சில மாநிலங்கள் பத்தி சொல்லிருக்காங்க இல்லையா பாருங்க. வடக்கு ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது மாநிலம். அது எந்த பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? வடக்கு. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? தென்கோடியில், அதாவது தெற்கு பகுதி. அப்ப கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு? அருணாச்சல் பிரதேசம். வெரி குட். மேற்கு பகுதியில் குஜராத். சரி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இத பத்தி இந்த பாடல்ல சொல்லிருக்காங்க இல்லையா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல? போன பாடத்துல நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா குழந்தைங்களா? இப்ப இங்க ஸ்கிரீன்ல தெரியற இந்த படத்தை பாருங்க. இது என்னன்னு தெரியுதா? இந்தியாவா? வெரி குட், கரெக்டா தான் சொன்னீங்க. இது இந்தியா தான், இந்தியாவினுடைய வரைபடம். இனி இந்த வரைபடத்திலிருந்து சில விஷயங்களை நாம கத்துக்க போறோம். இந்த வரைபடத்தை வாசித்து தெரிந்து கொள்ள போகிறோம். அது எப்படி வாசிப்பது? இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம படிச்சிருக்கோம், வாசிப்போம் வரைவோம் என்ற பாடத்திலிருந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எந்த ஒரு வரைபடத்தையும் அதில் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளை வைத்து நாம வாசிக்க முடியும். அப்படி இந்திய வரைபடத்தை வாசிப்போமா? முதல்ல இதனுடைய திசைகளை பத்தி பார்ப்போம். எப்படி திசைகளை அறிந்து கொள்வது? என்னென்ன திசைகள் இருக்கு? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. எந்த ஒரு வரைபடத்திலும் மேலே உள்ள பகுதி, மேற்பகுதி வடக்கு திசையாக தான் இருக்கும். இங்கே இந்த படத்தில் பாருங்க, மேலே ஒரு குறியீடு கொடுத்து என்னன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னன்னா நார்த்து, வடக்கு திசைன்னு அர்த்தம். மேலே உள்ள பகுதி வடக்குனா அதற்கு நேராக கீழே உள்ள பகுதி தெற்கு. அடுத்ததா இடது பக்கம் உள்ளது கிழக்கு, வலது பக்கம் உள்ளது மேற்கு.
அடுத்ததா நாம இங்கே உள்ள சில குறியீடுகளை வைத்து இந்த படத்தை பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிந்து கொள்ள போறோம் அந்த குறியீடுகள் பாருங்க இந்த வரைபடத்தினுடைய கீழே உள்ள அந்த பகுதியில் ஒரு கட்டத்துல கொடுத்திருக்காங்களா என்னெல்லாம் இருக்கு சர்வதேச எல்லை மாநில எல்லை மாநில தலைநகரம் தேசிய தலைநகரம் புள்ளி வைத்த கோடு இருக்குதுனா அது சர்வதேச எல்லைன்னு அர்த்தம் அடுத்ததா ஒரு பிளைனா உள்ள கோடு மாநில எல்லைன்னு அர்த்தம் சிறிய புள்ளி இருந்தா மாநில தலைநகரம் என்று அர்த்தம் பெரிய புள்ளிக்கு தேசிய தலைநகரம் என்று அர்த்தம் இனி இந்த குறியீடுகள் இந்த அடையாளங்களை வைத்து இந்த வரைபடத்தை நாம வாசிச்சு இதிலுள்ள விவரங்களை நாம தெரிந்து கொள்ள போறோம் முதல்ல நமது இந்திய நாட்டில் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் பல நிறங்களால் ஆன சிறிய சிறிய பகுதிகள் எல்லாம் சேர்ந்து நமது இந்திய நாடு இருக்கு இல்லையா அது என்ன அந்த பல நிறங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாநிலத்தை குறிப்பிடுகிறது நமது மாநிலம் எது கேரளம் இல்லையா அங்க கீழே இருக்குது பாருங்க கேரள மாநிலம் கண்டுபிடிச்சிட்டீங்களா வெரி குட் இது நமது கேரள மாநிலம் இதே போல ஒவ்வொரு நிறங்களிலும் உள்ளது ஒவ்வொரு மாநிலம் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு எண்ணி பார்க்கலாமா நமது நாட்டின் வரைபடத்தின் தலைப்பகுதியிலிருந்து எண்ணி பார்க்கலாமா பாருங்க ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேசம் எண்ணி பார்த்தீங்களா குழந்தைங்களா எத்தனை மாநிலங்கள் இருக்கு 28ஆ இல்லையே இதுல 29 மாநிலங்கள் இருக்கு எப்படின்னா ஆந்திர பிரதேசம் மாநிலம் இருக்கு இல்லையா அது இரண்டா பிரிச்சிருக்காங்க அது என்னன்னா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பார்க்கும் பொழுது நமது இந்திய நாட்டில் மொத்தம் 29 மாநிலங்கள் உள்ளன இப்போ மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்கு அந்த மாநிலங்களோட பெயர்கள் உங்களுக்கு தெரியும் இனி அடுத்ததா ஒவ்வொரு மாநிலத்தினுடையவும் மாநில தலைநகரத்தை கண்டுபிடிக்க போறோம் உங்களால முடியும் தானே எப்படி முதல்ல கேரளா எடுத்துக்கோங்க கேரளாவினுடைய மாநில தலைநகரம் எதுன்னு உங்களுக்கு தெரியும் திருவனந்தபுரம் எப்படி கண்டுபிடிச்சோம் திருவனந்தபுரம் எழுதி இருக்கிறதுக்கு பக்கத்துல பாருங்க சின்னதா ஒரு புள்ளி இருக்கு இல்லையா இந்த குறிப்புகள்ல இருக்கு சிறிய புள்ளினா அது மாநில தலைநகரம் இல்லையா அப்போ இந்த கேரள மாநிலத்தில் மாநில தலைநகரம் திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு பாருங்க தமிழ்நாட்டினுடைய மாநில தலைநகரம் எது சென்னை அடுத்ததா கர்நாடகா பாருங்க அதனுடைய தலைநகரம் எது அந்த சின்ன புள்ளி இருக்குது இல்லையா பெங்களூரு அப்போ கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம் பெங்களூரு உங்களால கண்டுபிடிக்க முடியும் தானே வெரி குட் நல்ல குழந்தைங்க இப்ப நாம இந்த படத்துல என்னெல்லாம் பார்த்தோம் திசைகள் பார்த்தோம் மாநிலங்கள் மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அதனுடைய தலைநகரம் பார்த்தோம் சரி இனி நமது நாடு இந்திய நாடு இல்லையா இந்திய நாட்டினுடைய தலைநகரம் எது எப்படி கண்டுபிடிப்பீங்க பெரிய புள்ளி இருக்கும் இல்லையா வெரி குட் எங்க இருக்குன்னு பாருங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா எது நமது தேசிய தலைநகரம் எது டெல்லி வெரி குட் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்போ தேசிய தலைநகரம் தெரியும் மாநிலங்களினுடைய பெயர் தெரியும் அதே போல மாநிலங்களினுடைய தலைநகரங்களையும் தெரியும் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு மாநிலத்தினுடையவும் அண்டை மாநிலங்கள் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் பார்க்க போறோம் முதல்ல கேரளாவையும் எடுத்துக்கலாம் கேரள மாநிலத்தை பாருங்க அதனுடைய அண்டை மாநிலங்கள் எது அதாவது கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் பாருங்க தமிழ்நாடு கர்நாடகா வேற ஏதாவது மாநிலங்கள் இருக்குதா இல்லை அதாவது கேரள மாநிலத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடும் கர்நாடகம் அப்போ கேரளாவினுடைய அண்டை மாநிலங்கள் எதெல்லாம் கர்நாடகா தமிழ்நாடு அடுத்ததா பாருங்க
தமிழ்நாடு எடுத்துக்குவோம். தமிழ்நாடு ஒரு மாநிலம், அதனுடைய தலைநகரம் சென்னை. இனி தமிழ்நாட்டினுடைய அண்டை மாநிலங்கள் எது? அந்த தமிழ்நாட்டோடு ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் பாருங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இனி அடுத்ததா, இதே போல ஒவ்வொரு மாநிலத்தினுடையவும் அண்டை மாநிலங்கள் எதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் இல்லையா? அடுத்ததா நம்ம மாநில எல்லை எதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு மாநிலங்கள் இங்க பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 29 மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களை வந்து பிரிச்சிருக்கிறது பாருங்க, கோடுகளால பிரிச்சிருக்கிறாங்க. இதுவே அந்த மேல உள்ள பகுதியை பாருங்க, வடகிழக்கு பகுதியும் வடமேற்கு பகுதிகள்ல பாருங்க, புள்ளி வைத்த கோடுகளால அந்த பகுதிகளை வரைஞ்சிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? சர்வதேச எல்லைன்னு அர்த்தம். நமது இந்திய நாடு, அதுக்கு பக்கத்துல வேற நாடுகள் இருக்கும் இல்லையா, அதுதான் சர்வதேச எல்லை. அதை வந்து இந்த புள்ளிகள் வைத்த கோடுகளால பிரிச்சிருக்காங்க. அப்போ நமது இந்திய நாட்டினுடைய பக்கத்து நாடுகள் பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகள் வரும். அந்த மேல் பகுதியில பாத்தீங்களா, புள்ளிகள் வைத்த கோடுகளால பிரிச்சிருக்க. அடுத்ததா நமது இந்திய வரைபடத்தின் கீழே உள்ள பகுதிகள்ல பாருங்க, நீரால சூழ்ந்திருக்கு, கடலால சூழ்ந்திருக்கு. இந்த படத்துல பாருங்க என்னென்ன கடல்கள் இருக்கு, மொத்தம் 3 கடல்கள் இருக்கு. அது எதெல்லாம்? அரபிக்கடல், வங்காள விரிகுடா, கீழே பாருங்க இந்திய பெருங்கடல். அப்போ அந்த ஒவ்வொரு கடல்களும் எந்தெந்த மாநிலத்தோடு ஒட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே போல இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன புள்ளிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கடல்களுக்கு இடையில நடுவில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி தீவுகள். அங்கேயும் மக்கள் வாழக்கூடிய பகுதி தான், இந்தியாவோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய பிரதேசங்கள் தான் இந்த லட்சத்தீவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எல்லாம். அப்ப குழந்தைங்களா, இந்த வரைபடத்துல இருந்து, இந்த நிலப்படத்துல இருந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? திசைகள் பார்த்தோம், மாநிலங்களை பார்த்தோம், அந்த மாநிலங்களினுடைய தலைநகரங்களை பார்த்தோம், அதே போல நமது தேசிய தலைநகரம் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு மாநிலத்தினுடையவும் அண்டை மாநிலங்கள் எதெல்லாம் பார்த்தோம், நமது இந்திய நாட்டோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய கடல்கள் எதெல்லாம் சொல்லி பார்த்தோம், அதே போல நமது பக்கத்து நாடுகள் எதெல்லாம் பார்த்தோம், இந்தியாவோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய தீவுகள் பத்தி பார்த்தோம். குழந்தைங்களா, இதையெல்லாம் உங்களுடைய சூழ்நிலையியல் நோட்டு புத்தகத்துல எழுதி வைப்பீங்க தானே? என்ன குழந்தைங்களா, இந்திய வரைபடத்தை பத்தி பாத்தீங்களா? அதிலிருந்து பல தகவல்களையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. நிறைய மாநிலங்கள் இருக்கு, அந்த மாநிலங்களுக்கு தலைநகரம் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்தினுடையவும் அண்டை மாநிலங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் பார்த்தோம். அடுத்ததா உங்களுடைய பாட புத்தகம் பக்கம் எண் 99 பாருங்க, அங்க சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வரைபடத்தை பாருங்க குழந்தைங்களா, நான் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு பதில கண்டுபிடிக்கலாமா? அரபிக்கடலோடு சேர்ந்து கிடக்கும் மாநிலங்கள் யாவை? அரபிக்கடல் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க, அதனோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். அங்க மேல குஜராத்ல இருந்து தொடங்கணும், குஜராத், அப்புறம் மகாராஷ்டிரம், கோவா, கர்நாடகம், கேரளம். வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த கேள்வி, வங்காள விரிகுடாவோடு சேர்ந்து கிடக்கும் மாநிலங்கள் யாவை? இப்போ வங்காள விரிகுடா எந்த பக்கம் இருக்கு பாருங்க. அப்போ வங்காள விரிகுடாவோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய மாநிலங்கள் எதெல்லாம் பாருங்க, அங்க மேல மேற்கு வங்காளத்திலிருந்து நம்ம தொடங்கணும், மேற்கு வங்காளம், அடுத்தது
ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு. ஆந்திர பிரதேசம் இரண்டா பிரிஞ்சிருக்கு இல்லையா? என்னென்ன மாநிலமா பிரிஞ்சிருக்கு? ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா அப்படின்னு பிரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ தெலுங்கானாவும் இந்த மாநிலங்களோடு சேரும். எழுதிக்கிட்டீங்களா? அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி பாருங்க. கடற்கரை இல்லாத மாநிலங்கள் யாவை? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அரபிக் கடலோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய மாநிலங்களும் வங்காள விரிகுடாவோடு சேர்ந்து கிடக்கக்கூடிய மாநிலங்களையும் நாம பார்த்தோம். இனி கடற்கரை இல்லாத மாநிலங்கள் எதெல்லாம் அப்படிங்கும் போது, இதில் வராத மாநிலங்கள் எல்லாம் கடற்கரை இல்லாத மாநிலங்கள். அதெல்லாம் எழுதுவீங்கல்ல? உங்க பாடப்புத்தகத்தில் இருக்கிற இந்த வரைபடத்தை பார்த்து நீங்க எழுதுங்க. நமது இந்திய நாட்டில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தோம், 29 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாநிலங்களில் சிலவற்றின் சிறப்புகளை பத்தி பார்ப்போமா? ஒரு சில மாநிலங்களை அறிவோமா? பாருங்க, உங்களுடைய பாடப்புத்தகத்துல பக்கம் எண் 99 இருக்கு பாருங்க. முதல்ல அருணாச்சல் பிரதேசம், இந்தியாவின் கிழக்கு எல்லையில் உள்ள மாநிலம் இந்த அருணாச்சல் பிரதேசம். நம்முடைய நாட்டின் மிகப்பெரிய புத்த விகாரம் இங்கே அமைந்துள்ளது. இதன் தலைநகரம் என்ன? இட்டாநகர். ஆர்கிட் மலர்களின் சொர்க்கமே இந்த அருணாச்சல் பிரதேசம்தான். மிதுன் என்பது இங்குள்ள மக்களின் விருப்பமான விலங்காகும். வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இங்கு உள்ளனர். அடுத்தது ஜம்மு காஷ்மீர் மாநிலம், இந்தியாவின் வடகோடியில் உள்ள மாநிலம் இந்த ஜம்மு காஷ்மீர். மலைகளும் தடாகங்களும் நதிகளும் நிறைந்த இடமாகும் காஷ்மீர். இந்தியாவின் மிகப்பெரிய சுத்தநீர் தடாகமாகிய ஊலார் ஸ்ரீநகரில் தான் உள்ளது. தால் தடாகமும் புகழ் பெற்றது. உருது, காஷ்மீரி ஆகியன முக்கிய மொழிகள் ஆகும். இங்குள்ள முக்கிய நடன வடிவங்கள் ஹபிசா, பச்சா நாக்மா, ரப் ஆகியனவாகும். ஜம்மு காஷ்மீருக்கும் இரு தலைநகரம் உண்டு. அதாவது குளிர்காலத்தில் தலைநகரம் ஜம்முவும் கோடை காலத்தில் ஸ்ரீநகரும் ஆகும். அடுத்த மாநிலம் பாருங்க, தமிழ்நாடு. இந்தியாவின் தென்கோடியில் உள்ள மாநிலம் இந்த தமிழ்நாடு. முக்கிய மொழி தமிழ். நமது கேரள மாநிலத்தின் அண்டை மாநிலங்கள்ல ஒன்றுதான் இந்த தமிழ்நாடு. பரதநாட்டியத்தின் நாடாகும். அதாவது தமிழ்நாட்டினுடைய கலை வடிவம் பரதநாட்டியம். சென்னை இதன் தலைநகர். 10 ஆடைகளுக்கு பெயர் பெற்ற காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது குஜராத். இந்தியாவின் மேற்கு எல்லையில் உள்ள மாநிலம் இந்த குஜராத். மகாத்மா காந்தியின் பிறப்பால் புகழ்பெற்ற போர்பந்தர் இங்குள்ளது. குஜராத்தின் புகழ்பெற்ற கலை வடிவம் கார்பா நடனமாகும். இந்தியாவின் மிக அதிக தூரம் கடற்கரை உடைய மாநிலமும் குஜராத் ஆகும். தலைநகரம் காந்தி நகர். முக்கிய மொழி குஜராத்தி. குழந்தைங்களா, நம்முடைய நாட்டின் சில மாநிலங்களை பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். அதே போல பிற மாநிலங்களை பற்றிய தகவல்களை சேகரித்து உங்களுடைய சூழ்நிலையில் நோட்டு புத்தகத்துல நீங்க எழுதணும். நமது இந்திய நாட்டின் மாநிலங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? நமது இந்திய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசை மத்திய அரசுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு கீழ்
உள்ள பகுதிகளை யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். நமது நாட்டில் உள்ள 29 மாநிலங்களை தவிர 6 யூனியன் பிரதேசங்களும் உண்டு. இவை மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள மாநிலங்களாகும். அது என்னென்னு பார்ப்போமா? பாருங்க, அந்தமான் நிக்கோபார், இதனுடைய தலைநகரம் போர்ட் பிளேயர். அடுத்ததாக சண்டிகர், அதனுடைய தலைநகரம் சண்டிகர். மூன்றாவது தாமன் அண்ட் தீபு, தலைநகரம் தாமன். நான்காவது தாதா நகர் அண்ட் கவேலி, இதனுடைய தலைநகரம் சில்வாசா. ஐந்தாவது புதுச்சேரி, இதனுடைய தலைநகரம் புதுச்சேரி. ஆறாவது லட்சத்தீவு, இதனுடைய தலைநகரம் கௌரத்தி. இந்த 6 பகுதிகளும் யூனியன் பிரதேசங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர நமது இந்திய நாட்டின் தலைநகரம் எதன் பார்த்தோம்? புதுடெல்லி, இல்லையா? இந்த புதுடெல்லிக்கும் மாநில அந்தஸ்து உள்ளது. எனவே இந்த புதுடெல்லியும் ஒரு தனி மாநிலமாக அழைக்கப்படுகிறது. குழந்தைங்களா, இன்றைய வகுப்புல நமது நாடு இந்தியா, இந்திய நாட்டின் மாநிலங்கள் எதெல்லாம் பார்த்தோம், அதனுடைய தலைநகரங்களை பார்த்தோம், அண்டை மாநிலங்களை பார்த்தோம், மேலும் நமது மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் எதெல்லாம் பார்த்தோம். இனி நீங்க செய்ய வேண்டியது, இப்போ இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணையை நீங்க பூர்த்தி செய்யணும். எப்படி செய்வீங்க? உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்தியாவினுடைய வரைபடம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அந்த படத்தை பார்த்து முதல்ல என்ன எழுதணும்? மாநிலங்கள், மாநிலத்தின் பெயர், அடுத்தது தலைநகரம், அதற்கு அடுத்த கட்டத்துல அண்டை மாநிலங்கள். முதல்ல பாருங்க, கேரளம், கேரள மாநிலம் இருக்கு இல்லையா, அதை எழுதலாம். கேரளம், கேரளத்தினுடைய தலைநகரம் திருவனந்தபுரம். அண்டை மாநிலங்கள் எதெல்லாம் படத்தை பாருங்க. அண்டை மாநிலங்கள் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகம். இதே போல மீதமுள்ள எல்லா மாநிலங்களின் பெயர்களையும் எழுதணும், அதனுடைய தலைநகரம் மற்றும் அண்டை மாநிலங்கள். இந்த அட்டவணையை பூர்த்தி செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கணும். குழந்தைங்களா, இன்றைய வகுப்புல இந்தியாவின் வழியாக இந்த பாடத்துல நமது நாடு இந்தியா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களை பத்தி பார்த்தோம், மேலும் அதன் சிறப்புகளை பத்தியும் பார்த்தோம் இல்லையா. டீச்சர் கொடுத்த இந்த ஹோம்வொர்க்கை மறக்காம எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுக்கணும். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.